வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா விதமான சோஃபாஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் வந்து நான் இத்தனை கலெக்ஷன்ஸ் காமிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸாக காட்ட போகிறேன் வெறும் சோஃபாஸில். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வெறும் சோஃபாஸ் பற்றி தான் இருக்க போது. அதே நேரத்தில் டைனிங் டேபிளும் புது டிசைன் வந்திருக்கு, அதையும் காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து எக்காரணத்துக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ இருக்க போது தெரியவே தெரியாது, கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது. நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவில் அந்த மாதிரி பேசுனீங்க, நேரில் ஒன்று பேசுகிறீங்க, ஃபோன் லோன் பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வீடியோ வந்து கடைசி முட்டை எண்டு முட்டை பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த சோஃபா மேலே உட்காந்துருக்கேன்னா சேனாண்டல் சோஃபா மேலே தான் அங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து ரொம்ப இழுக்காதீங்க, சட்டை எழுந்திருக்கும். நம்ம கம்பெனியில் வந்து சேனாண்டல் சோஃபா இருக்குது, பாக்ஸ் டைப் சோஃபா இருக்குது, அப்புறமா கார்விங் சோஃபா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்லணும்னா நம்ம சேனலில் வந்து பிஸ்னஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம், ப்ராடக்ட் வீடியோஸ் போட்டுருக்கோம், கொஞ்ச நாளாக வந்து நான் காமெடி ரீல்ஸும் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்பவே ரசிக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா தம்பி சேனல் சொல்கிறியே, சேனல்லேருந்து சோஃபா எட்டு வந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணது. சேனல் சோஃபா எதுக்கு சொல்லணும்னா இந்த ஹேண்டில் வந்து ஆக்சுவலாக சைனாவில் போனீங்கன்னா இந்த மாதிரி சோஃபாஸ் தான் முக்கால்வாசி பேர் அங்கே வச்சுருப்பாங்க இந்த மாடலில். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம காப்பி பண்ணி உங்களுக்காக அங்கேனா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை நாள் தான் நம்ம ஸ்டைலே சோஃபா பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெளியூரில் வெளிநாட்டில் போய் எந்த மாதிரி சோஃபாஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சைனாண்டல் சோஃபானா உங்களுக்கு ஹேண்டில் போர்ஷனில் வந்து எம்டிஎஃப் ஃபுட் பீஸ் வரும், அப்போ சீட்டிங் போர்ஷனில் 50 டென்சிட்டி ஃபோம் வரும், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் ரெஸ்ட் வரும், லெக் ரெஸ்ட்டும் வரும் இது பேர், சரிங்களா? ஸோ சேனல் சோஃபா ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33,000 வருங்க. ஆமாம், 33,000 உங்களுக்கு 3+1+1 சீட்டர் சோஃபா வித் 2 இயர்ஸ் வாரண்ட்டி டெலிவரி சேர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10-15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். நீங்கள் சேனல் சோஃபா வேணும்னு சொன்னீங்கனாலே போதுங்க, ஸ்டாஃப்ட்ட அவங்க வந்து உங்களுக்கு மாடல்ஸ் என்னென்ன இருக்கோ ஷேர் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சோஃபா பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் சோஃபா என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்காசி வந்து இங்கே நிறையா பாக்ஸ் டைப் தான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாக்ஸ் டைப்லேயே உங்களுக்கு கலெக்ஷன் ஜாஸ்தி போட்டு வச்சுருக்கேன். இங்கே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் வந்து ஒரு பாக்ஸ் டைப் இல்லை ரெண்டு பாக்ஸ் டைப் சோஃபா தான் காட்டியிருப்பேன். இப்போ மட்டும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8-10 பாக்ஸ் டைப் சோஃபா வச்சுருக்கோம் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்காக. வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு சோஃபா தான் காட்டுறீங்க, அதுக்கப்புறம் நிறைய காட்டவே மாட்டுறீங்க, நாங்கள் எப்படி பார்த்து ஆர்டர் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக இவ்வளோ சோஃபாஸ் மேனுஃபேக்சர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த சோஃபாஸ்லாம் வந்து டிஸ்பிளே பீஸ் கிடையாது, கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வேண்டிய பீஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டிய பீஸ் தான் இல்லை அதெல்லாம். எதுக்கு நான் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா வீடியோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா டெலிவரி அமுச்சு விடலாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி உங்களுக்காக இங்கே வச்சுருக்கேன் செட்டப் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் வாங்க அப்படி அப்படி பார்த்துட்டு போகலாம். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் சோஃபாவில் 18,000 ருபீஸ் 3+1+1 சீட்டர் சோஃபா வித் 5 பிக் பில்லோஸு வித் ஹெட் ரெஸ்ட் வித் ரிமூவபிள் கவர்ஸ் வித் 40 டென்சிட்டி ஃபோம் 2 இயர்ஸ் வாரண்டி வரும், 3+1+1 சீட்டர் சோஃபா, ஓகேங்களா? இது எல்லாமே 18,000 தாங்க. இங்கே கலெக்ஷன்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரே ஜூட் அப்படின்னா உங்களுக்கு டார்க் கிரே கலர் வரும், ஜூட் ஃபேப்ரிக்கு 5 பில்லோஸ் வந்திருக்கா, ஹெட்ரெஸ்ட் வந்திருக்கா பாருங்கள். இதில் வந்து வித்தவுட் ஹெட்ரெஸ்ட், இதில் ஹெட்ரெஸ்ட் இருக்காது, அதில் வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அதில் ஹெட்ரெஸ்ட் இருக்கும். அது 3+1+1 சீட்டர் சோஃபா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் டைப் சோஃபா, இதுக்கு ஒரு 5 பில்லோஸ் இருக்கா, இது வந்து பிரிண்டட் பில்லோ கவர்ஸு, இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு தரலாம், இல்லை பிளெயின் பில்லோஸ் வேணாலும் பிளெயின் தரலாம், பிரிண்டட் வேணாலும் பிரிண்டட் தரலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் பில்லோ கவர்ஸ் கொடுத்துருப்போம், ரிமூவபிள் பில்லோ கவர்ஸு. ஹெட்ரெஸ்ட்டாக என்னென்ன தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹெட்ரெஸ்ட்னா உங்களுக்கு இதாங்க ஹெட்ரெஸ்ட்டு, பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் படம்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் தலையை கொஞ்சம் பின்னாடி போட்டு சாய்ச்சிட்டு அப்படியே நீங்கள் படம்லாம் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜாஸ்தியாக வரும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சோஃபா, இது ஒரு 3+1+1 சீட்டர் சோஃபா. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சோஃபா, இது கிரேன் பிளாக் காம்பினேஷனில் பில்லோஸ் வைக்கல, அது பில்லோஸ் வைக்காமல் பேக் பண்ணியிருக்கோம், பில்லோஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் சோஃபா, இது பிளாக் கலர் சோஃபா, பியூர் பிளாக்கு, பில்லோஸ் வந்து பிரிண்டட் மாடலில் வரும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பாக்ஸ் டைப் சோஃபா, ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன், பிளட் ரெட்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த கலரில், அந்த கலரில் வந்து பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு 18,000 தான். இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா பாக்ஸ் டைப் சோஃபாவும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 18,000 ருபீஸ் தான். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் ஸ்பெஷலாக ஒன்று காட்ட போகிறேன், அது என்னென்னா கார்விங் சோஃபா, மகாராஜா சோஃபா. இந்த மைசூர் பேலஸுங்களில் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி சோஃபாஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி
இப்போ மாடலில் டேஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இது கூட வாங்கிக்கலாம். இப்போ சில பேர் வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னலில் ஃபர்னிச்சர்ஸ் போடணும், அந்த ட்ரெடிஷ்னல்னால் வீடே செட்டப் இருக்கும். இப்போது ஒரு ஒருத்தரும் வந்து ட்ரெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் செட்டாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டாக அவங்க வீடெல்லாம் இப்போ இது இப்போ ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வீடெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அதுக்குன்னே அத்தன்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கார்விங் சோஃபாஸ் சூப்பராக சூட் ஆகும். இப்போ நான் இந்த பீஸ் மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணாலும் எந்த கலர் வேணாலும் சொல்லலாம், அந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த மகாராஜா சோஃபா வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 38,000-40,000 முட்டை வரும். அதுக்கப்புறமும் ரேஞ்சஸ் இருக்குது, 70,000-80,000-1,00,000, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டிருக்கிறது வந்து பேசிக் செட், ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து கேமராமேன் உழுந்துட போகிறீங்க. ஸோ இப்போ வந்து எது பார்க்க போகிறோன்னா டைனிங் டேபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைனிங் டேபிள் வந்து உங்களுக்கு 4 seater இருக்குது, 6 seat இருக்குது. ஸோ 4 seat இருக்கும், 6 seat இருக்கும், இதுக்கு முன்னாடி வந்து வேறு ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம டோட்டலாக மெட்டீரியலே மாற்றிட்டோம், ப்ளஸ் டிசைனும் மாற்றியிருக்கோம். அது எந்த மாதிரி டிசைன் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் தெளிவாக. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து 4 seat டைனிங் டேபிள் இப்போ காட்டிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதோட வுட் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் மேலே இருக்கிற பெயிண்ட் வந்து உறிஞ்சு வராது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து சாலிட் வுட் ஃப்ரேம் போட்டிருப்பாங்க, அதாவது டீக் வுட்டு செகண்ட் குவாலிட்டி. சேர்ஸும் வந்து உங்களுக்கு டீக் வுட் செகண்ட் குவாலிட்டி சாலிட் வுட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சீட்டிங் போர்ஷனில் குஷன் கொடுத்துருப்பாங்க, 2 layer குஷன். இதுக்கு முன்னாடி 1 layer குஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கு இது இப்போ வந்து 2 layer குஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா புசு புசுன்னு இருக்கிறதுக்காக. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு உடன் எம்எம் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண உடன் எம்எம் வந்து ரொம்பவே கம்மி, திக்னஸ் கம்மி. இந்த டைனிங் டேபிளோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் காட்டலாம், நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்தியிருக்கோம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு 5 years வாரண்டி வரும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் கேட்டிங்கன்னா என்னடா ப்ரைஸ் மாறி இருக்குன்றிய என்னடா ப்ரைஸ் மாறி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 4 seat ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு 16,000 rupees வரும். 6 seat ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு 21,000 rupees வரும். எதுனாடா அப்போ ப்ரைஸ் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வேறு கடையை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ப்ரைஸ் வந்து கம்மி தான், ஓகேங்களா? நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், 4 seat ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 16,000 rupees சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வித் 5 years வாரண்டி வரும். டைனிங் டேபிள் வந்து கிட்டத்தட்ட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-8 years அதுக்கு மேலேயே வரும், ஓகேங்களா? 7-8 years மேலேயே வரும். நம்ம கம்பெனி சைட்லேருந்து 5 years வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 4 seat, அது வந்து 6 seat, ஓகேங்களா? 6 seat வந்து இந்த கலரில் வேணுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி தான். இப்போ நான் இந்த 4 seat காமிச்சேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி 4 seat கலர்லேயே 6 seat வேணுனா ப்ரைஸ் கம்மி, அது வந்து உங்களுக்கு ஒரு 19,500-20,000 முடிஞ்சிடும். இதே உங்களுக்கு டீக்வுட் கலரில் அந்த கலர்லேயே வேணும்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 1,000-1,500 எக்ஸ்ட்ரா, அதாவது 21,000. இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாடலில் வந்து 21,000 6 seat டைனிங் டேபிள் உங்களுக்கு வந்து டீக்வுட் ஃபினிஷிங்கில் வரும். இந்த பிளாக் பெயிண்ட்னா பெயிண்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும். ஆனால் இந்த டீக்வுட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 coat நாங்கள் பெயிண்ட் பண்ணோம், அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோவில் வந்து நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 days வந்து டைம் ஆகும். இதுக்கெல்லாம் தம்பி அவ்வளோ டைம் ஆகுறேன்னு நீங்கள் கேட்கலாம். டைம் வந்து எதுக்கு வாங்குறோன்னா நீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணி நீட்டாக டெலிவரி பண்ணும்ல. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்குவோம். 10 நாள்னா 10 நாள்னு சொல்லிடுவோம், 15 நாள்னா 15 நாள்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போது நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக வரும். ஸோ உங்களுக்கு இதுக்கு இப்போ சொல்கிற சோஃபாஸ்க்கு எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நான் வீடியோவில் காட்டின எல்லா சோஃபாஸ்க்கும் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 1,500-2,000 rupees அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா போதும், பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கும் எனக்கு டெலிவரி டைமில் கொடுங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் சோஃபா கன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் இட்டாலியன் டிசைன்ஸ்க்கெலாம் நான் அட்வான்ஸ் கேட்குறது கிடையாது, ஓகேங்களா? கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான். இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் அட்வான்ஸ் வந்து கம்பல்சரியாக கொடுத்தாகணும், ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 2,000-1,500 rupees டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா சோஃபா புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்கோ எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸும் நான் போட பிளான் பண்ணியிருக்கேன். நீ இப்போது எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போட பிளான் பண்ணியிருக்கேன்னா, காட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி உடன் சோஃபா மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி சோஃபாஸ்லாம் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய்.